நான் பண்ற டான்ஸ் நீங்க சிரிக்கிறீங்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. சீரியஸா தான் பண்றேன், நான் நல்லா பண்ணணும் நல்லா பண்றேன் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நான் சிரிக்க வைக்கவே இல்லை யாரையும். நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு கேலி பொருளா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா? இவரோட வயசுக்கு இதெல்லாம் தேவையானலாம் போட்டு இல்ல, மக்களுக்கு வந்து புரிதல் இல்ல, இந்த ஏஜுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் விஜய் அஜித்துக்குலாம் எவ்வளவு வயசாயிடுச்சு? ரெடி தான் வர அந்த சாங் நான் பண்ணிருந்தேன், அதே ஸ்டெப் தான் நானும் போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, காக்கா ஒழிப்பு வந்துருச்சா, கை கால் சுளுக்கிருச்சான்னு கேக்குறாங்க. ஏன் அதே இது விஜய் கிட்ட கேட்க வேண்டியது தானே? கையிலாம் கையை அடிச்சுட்டு கையை நக்குங்க. 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் பண்றது நீங்க தைரியம் வந்து சொல்லுங்க. இது சிம்பிள் தானே? இது இல்லைங்க, அது சிம்பிளுங்க. நான் வந்து நீங்க ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு மற்றவங்க வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்க போனேன் உங்களை தான் பார்த்துட்டு இல்லை, அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புற அளவுக்கு எனக்கு தெரியல. இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னா உங்களால் வந்து சர்வை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அவர் ராதா சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டீங்க. பட் பொய்ன்னு சொல்லல, பின் பண்ணி வச்சிருக்காரு. இல்லை, பொய் ராதா சொன்னது பொய்ன்னு சொல்லலை சார், நல்லா கேட்டுங்கிறேன். SS Music presents I see you Instagram Cringe Universe. இன்ஸ்டாகிராம்ல தினம் தினம் பல ரீல்ஸ் பாக்குறோம், பிடிச்ச கண்டென்ட ரசிக்கிறோம், பிடிக்காதத ஸ்வைப் பண்ணிட்டு போறோம். அதுலயும் ஒரு சிலர் எல்லாம் வந்து மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யாரா அவங்க எல்லாம் வந்து கிரிஞ்சா வீடியோ போட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஷோல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய டிஸ்கஷன் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம், எதுக்காக யாருக்காக அப்படின்னு சொல்லி. வணக்கம் 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 வணக்கம். ஸோ எங்களுக்குலாம் தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் நேமு அண்ட் உங்களுடைய ரியல் நேம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா. ஹலோ சாம்பியன்ஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து கியூட் ராதா கியூட்டி, என்னோட உண்மையான பேர் வந்து ராதா கிருஷ்ணன். அவர் தெரியும்ல, அவர் தான் கியூட்டஸ்ட் செலிபிரிட்டி இந்தியாஸ்லயே. அது வேற பயோல சமையா போட்டிருக்காரு. உங்க காது சமையா இருக்கு ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. அடுத்து அதன் ப்ரோ இருங்க, அவர் இன்னொரு விஷயம் வேற பயோல போட்டிருக்காரு, 100% பாய் நாட் அ கேர்ள் அப்படின்னு சொல்லி. இது தெரியாதா? பாக்குறப்ப தெரியாது. இது ஏன் நிறைய பேர் வந்து டவுட் ஆகுறாங்க? 100% இப்போ வந்து நிறைய கேர்ள்ஸ்லாம் கேர்ள்ஸ் வெர்ஷன்ல ரீல் பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது உங்களுக்கு வந்து நான் பையனா இருந்தா அப்படியுமா பொண்ணா இருந்தா அப்படியுமா டான்ஸ்ல, அது மாதிரி அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து பாய் வெர்ஷனை விட நீங்க கேர்ள் வெர்ஷன் தான் நீங்க அதிகமா போட்டு பண்றீங்க, கேர்ள் வெர்ஷன் தான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேர்ள் வெர்ஷன் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதனால தான் மென்ஷன் பண்ணிருந்தேன். அப்புறம் டிஎம்ல எனக்கு வரும், நீங்க பாயா கேளா அப்படிலாம் வரும், அந்த கன்ஃபியூஷன் டாக்கிள் ஹேங்லாம் அனுப்புறாங்களா கேர்ள்ஸ் நினைச்சு. டிஎம்மா நிறைய வந்துருக்கு, ப்ரொஃபைல் லவ் டார்ச்சர்லாம் பண்றாங்க போல. லவ் டார்ச்சர்லாம் நிறைய இருக்கு, நிறைய ப்ரொபோசல்ஸ். ஓகே, நான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திருச்செங்கோடு, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பேச்சலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரா? இன்ஜினியர் தான். ஒரு இன்ஜினியருடைய நிலைமையா இது? எஸ். என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ப்ரோ நீங்க முதல்ல இந்த ரெண்டு வாட்சை காட்டிடுறீங்க, பச்சை மஞ்சள் தமிழ். எதனால இந்த ரெண்டு வாட்ச்? காரணம் ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதுலயே தெளிவா இருக்கீங்க. அதுல ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாரும் என்ன பார்க்கணும், ஏதோ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பார்க்கணும் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சூப்பருங்க. ஸோ உங்க இன்ஸ்டா ஐடி நேமு? என்னோட இன்ஸ்டா ஐடி பிளாக்கி ஸ்டார், என்னோட நேம் வந்து சுரேஷ்குமாரன். நான் எம்எஸ்சி எம்எடு பயாலஜி டீச்சர், ஒரு பெரிய பிராண்டட் ஸ்கூல்ல தான் வர்க் பண்றேன். ஆமா, முன்னாடி இந்த பொட்டானிக்கல் நேம் எல்லாம் போட்டு வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் பாத்திருக்கேன். இல்ல, அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து எந்த மரம் செடி கொடியும் விடவே மாட்டீங்க ஊர்ல, அதோடைய பொட்டானிக்கல் நேம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா மொத்தமாவே மாறிடுச்சு, வேற மாதிரி கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படின்னா எல்லாருமே பண்ணதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால சும்மா போட்டேன், அது அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும்னு நினைக்கல, அதனால அது ரீச் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரீச் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாமே, என்னோட இதுதான் அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல, நான் எது பண்ணாலுமே இதாயிரும்ல, அந்த அதனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ஒரு டீச்சராக இருந்துட்டு எப்படி இவர் இதுக்குள்ளே வந்தாரு? எனக்கு இப்போ அடுத்தடுத்து ஆச்சரியமா இருக்கு, இன்ஜினியர், இவர் ஒரு டீச்சர், அடுத்த நபர் அவர் என்ன சொல்ல போறாருன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எந்த ஊர் பிரதர் நீங்க? கன்னியாகுமரி. சூப்பர் 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 சார். நீங்க சார்? மைசெல்ஃப் சௌரிராஜன் என்னோட ஐடி, என் பேரு சௌரிராஜன் தான், தஞ்சாவூர்லேருந்து வரேன் நான், ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ மேனேஜர் கேட்க வந்த இன்ஜினியர் டீச்சர் அடுத்து ஒரு மேனேஜர். ஸோ இது இந்த டைம்ல எப்படி கிடைக்குது உங்களுக்கு?
டைம் மேனேஜ் பண்ணுறது தான். டைம் எப்படி கிடைக்குதுங்கிறத டைம்லாம் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. நம்மளாக ஏற்படுத்திக்கணும் எல்லா டைமுமே, அது மாதிரி ஏற்படுத்திக்கிறது தான். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய டான்ஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் கிளாசிக்கல் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் மாறினத்துனா கற்றுக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது நான் டிப்ளமோ இன் டான்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, வீடு, ஃபேமிலி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. எல்லாம் திரும்பி வந்தேன். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதை ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற டான்ஸை நீங்கள் சிரிக்கிறீங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. நான் வந்து சீரியஸாக தான் பண்ணுறேன். நான் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட சொன்னீங்க நம்மளெல்லாம் சிரிக்க வைக்கிறாரு. நான் சிரிக்க வைக்கவே இல்லை யாரையும். சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட நான் உள்ள வரல, டான்ஸ் ஆடணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்கேன். டான்ஸ் டான்ஸராக அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ப்ரூஃப்லாம் இல்லை, யாருக்கும் என்ன நான் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. என்னோட ஹாப்பினஸ், சோல் ஹாப்பினஸ். ஸோ ஐயா சொன்ன மாதிரியே வந்து இப்போது சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்றாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய கமெண்ட்டில் ஹர்ட் பண்ணுற மாதிரியே தான் எல்லா கமெண்ட்டுமே போடுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசின மாதிரி யாரா இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கமெண்ட்டும். ஆனால் அந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கிறீங்களா, இல்லை அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, இல்லை அது சுத்தமாக ஹர்ட் ஆகவே இல்லை? ஓகே, ஒரு துளி கூட ஹர்ட் ஆகும், ஒரு துளி கூட ஹர்ட் ஆகல. ஓகே ஓகே, அதை மாற்றி வீடியோவாக போடணுன்றதெல்லாம் எப்படி தோணுச்சு? அது ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நாமளும் சரி கமெண்ட் பண்ணி அவங்க டான்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் அது நிறைய இந்த வல்கரான ஒரு கமெண்ட்ஸாக எடுக்கிறீங்களே. அது எதாக இருந்தாலும் சரி, வல்கராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை கண்டென்ட்டாக போடணும். வீட்டில் யாராவது பார்க்குறப்ப அதுக்கு ஒரு கஷ்டமாகவும் இல்லை? இல்லை இல்லை, அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து வீடியோ பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் திடீர்னு செவ்வற நக்க சொல்கிறாங்க, போய் செவ்வற நக்கறாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரோ பண்ணணும்னு தோணும் எல்லாம் அப்படி தான். அது சேலஞ்சு தானே. அந்த ஐடியா எங்கேருந்து வருது? ஐடியா அவங்களுக்கு தான், கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து தான் வருது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயப்படவே கூடாது. ஃபஸ்ட் பயந்தால் என்டர்டைனரே இல்லை. பட் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்ஸ்லாம் என்ன பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணுறீங்க, லைக் எதுக்காக? மக்களை என்டர்டெயின் பண்ணணுமா, இல்லை அதனால கொஞ்சம் ரெவன்யூ வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் ரீச் அறியணும். அப்புறம் வந்து கொஞ்சம் நான் பண்ணுற வீடியோலாம் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகுது அப்படிங்கிறாங்க. நிறையா கமெண்ட்ஸ் வரும் என்னோட வந்து, என்னோட ஸ்டோரி ஹைலைட்லேயே போய் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும். உங்களால தான் நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா தற்கொலைலாம் பண்ணிக்கலாம், சூசைட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, நான் நிறைய அது மாதிரி டிஎம்லாம் வந்துட்டுருக்கும். உங்கள் கண்டென்ட் பார்க்க போய் தான் நான் கொஞ்சம் நல்லா சிரித்தேன் அப்படிலாம் வரும். அப்படிங்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டோ ஒருத்தர் வந்து சேட் பண்ணியிருந்தா அதை வந்து இன்ன வரைக்கும் அந்த பின்ல இருக்கு நான், அந்த மெசேஜ் மட்டும். அது மாதிரி தான் அதையே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் ஒரு சில கமெண்ட் உங்களுதுல வந்து உங்கள் ஜென்ரே நீங்கள் அது இல்லை அப்படின்னு போட்டு கமெண்ட் போட்டு ரொம்ப பர்சனலாக பார்க்குறப்ப வந்து எப்படி இது மனுஷன் அதையே சொல்லி வீடியோ போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தோணும். ஸோ நம்ம பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும்ல. ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஏன், எதுக்காக? ஃபஸ்ட்டு ஒன் திங் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜெண்டர் ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம ஏன் அதை கண்டுக்கணும்? எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், பேஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும், அப்படி தனித்தனியாக இருக்கும். அந்த தனித்தனியாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ போடுறேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் டீச்சர், வேறு எல்லாரும் சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நம்மளோட சொசைட்டியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, டீச்சர்னா வாழ்நாள் முழுக்க பாடம் நடத்தியே கடைசியாக செத்து போயிடணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு டீச்சர் வந்து மாடலாக ட்ரெஸ் போடக்கூடாது. ஏய் நீங்கள் ஏன் டீச்சர் அப்படி கேட்குறீங்க? இதே நான் வந்து ஒரு படம் பார்க்க போகிறேன், நீங்கள் எதுக்கு இந்த படம் பார்க்க வந்தீங்க? ஏன் எனக்கு கண்ணு கிடையாதா, நான் பார்க்கக்கூடாதா? டீச்சருங்கிறது ப்ரொஃபஷன், அது அந்த கிளாஸ் ரூமில் மட்டும்தான், அதுவும் ஸ்டூடெண்ட் முன்னாடி தான். வரவங்க போகிற எல்லா இடத்துலையும் நான் டீச்சர்னு என்னோட ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ எந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்ருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா? இங்கே அது செல்லுபடி ஆகாது. ஸோ இந்த ஒரு பிம்பத்தை என்ன செய்யணும், உடைக்கணும். ஏன்னா என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எனக்கே நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க, எங்களால் சொல்ல முடியலை. நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், ஸ்கூலில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களால் சொல்ல முடியல, உங்களால் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டீச்சராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னே தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும், தனிப்பட்ட விருப்புகள் எல்லாமே இருக்கும். அதையே நீங்கள் பார்க்கணும், அவங்களுக்கும் அதை ஒரு வழி விடணும். அதுக்கு ஒரு நான் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு போகிறேன். எல்லாரும் என்ன திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, அது கூட ஹாப்பியாக தான் இருக்கு எனக்கு. எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு ஹாப்பினஸாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி யார் யாரெல்லாம் வீட்டில்? ஆல்ரெடி அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அது வேறு பார்ட்டு, இது வேறு பார்ட்டு. ஒன் டைம் வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமான சண்டை, வீடியோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து டார்ச்சர், பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே நான் பண்ணல. அடுத்த தடவை எங்கள் அண்ணன் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிறதுலாம் நீ என்ன பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது, சாதாரண மக்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் கோமாளியாக தானே தெரிவேன். படித்தவங்களுக்கே அந்த அறிவு இல்லை,
அப்போ சாதாரண மக்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க? அப்போ அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் புரிதல் இருக்குது. சார் அதான் சார், அவங்க ரெண்டு பேரும் தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டு அதை பற்றிலாம் கவலையே படாமல் ஒருத்தவங்க திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, அது ஒரு அட்டென்ஷன் தான் வேணும், யாராவது என்னை பார்த்தா போதும்னு சொல்லி அவங்களை மகிழ வைக்கணும்னு வீடியோ போடுறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறதுங்கிறது ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட இது, அவங்கவுங்களும் அவங்களோட என்ன சொல்ல மனசில் தோன்றதை அப்படியே வெளில எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றின கருத்து நம்ம சொல்கிறோங்கிறது இப்போ அவ்வளோ கரெக்டாக இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒருத்தரை போய் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆ, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க, போகட்டுமே, விடுங்களேன். என்ன போ இல்லை சார், இவர் சொன்னார், ராதா கியூட்டி சொன்னார், தற்கொலை பண்ணிக்கு போகிறப்பலாம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டேன் அப்படின்லாம். ஸோ நிறைய பேருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான், அவங்கள ஹர்ட் பண்ணணும் இல்லை வேறு யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நான் வந்து மற்றவங்கள ஹாப்பி அதுக்காக நான் பண்ணுறேன், மற்றவங்க வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்க போனேன் உங்களை தான் பார்த்துட்டு இல்லை, அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புகிற அளவுக்கு இருங்க எனக்கு தெரியலை. அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவ்வளோ இதெல்லாம் ஒருத்தருமே இப்போ யாரும் இல்லை. இந்த இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டுலாம் ஒருத்தர் யாருமே நான் சூசைட் பண்ண போனேன் நான் அந்த கமெண்ட் அந்த அளவுக்கு இது கிடையாது, இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், இல்லை ஒரு பின் பண்ணியிருந்தேன்னு வேற சொன்னார். இல்லை இல்லை அது தப்பு, இவங்களுக்கு அது இவங்களை இவங்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுற்றிட்டு இருக்கு, அதனால இவங்களை யாரும் என்ன பண்ணல அந்த மாதிரி இது பண்ணதில்லை. ஆனால் எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. சாரோட கமெண்ட்ஸ் நானே படிச்சிருக்கேன், ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது, ஃபுல் பாசிட்டிவ். அதனால அவங்களோட மைண்டில் அந்த ஒரு தாட்ஸ் போகலை. எனக்கே கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எங்கள் ஊர் பக்கத்துலேருந்தே நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் எப்படியோ பண்ணுறேன், ஆனால் அவங்களுக்கு சிரிப்பு வருது, அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, மினி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், அவங்களுக்கு வந்து என்ன நல்லா கிண்டல் பண்ணுவாங்க, ஒன்பதாம் நம்பர்னு சொல்லுவாங்க, அலின்னு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, பொட்டன்னு சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் லைக் கிண்டல் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், அது ரெண்டாவது விஷயம். அப்போ மினி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து என்னோட யாரோ ஒருத்தங்க என்னோடய வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை, ஒரு தனி ஒரு பெண்ணாக இருந்து வளர்க்குறது வாழ்கிறதுங்கிறது நம்ம சொசைட்டியில் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களை கிண்டல் பண்ணுவாங்களாம், தப்பாக இது பண்ணுறதுக்கும் தப்பான கண்ணோடத்தில் பார்க்குறதும் தப்பாக திட்டுறதும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அவங்க நினச்சிருக்காங்க நம்ம அந்த குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கே இவ்வளோ மனதைரியம் இருக்கும்போது நம்ம ஏன் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு வருது. அப்படி இருக்கும்போது நம்மளால இன்னொருத்தங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. சாரோட இதில் அட்டென்ஷனில் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நெகட்டிவ் பக்கம் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கான டைம் இல்லை, இல்லைனா அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது, அதுவும் நாங்கள் டீச்சராக இருந்துட்டு நாங்கள் இதெல்லாம் சுமந்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு வலி அது. சார் இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இவர் ஒரு வெர்ஷன் சொல்லிட்டாரு, நீங்க அவரு ராதா சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டீங்க. பட் பொய்ன்னு சொல்லல, பின் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல பொய், ராதா சொன்னது பொய்ன்னு சொல்லல சார், நல்லா கேட்டுங்க. ராதா சொன்னது பொய்ன்னு சொல்லல, அந்த கமெண்ட் பொய்ன்னு சொன்ன கமெண்ட் பண்ணார் இல்லையா, அவரோட வேர்டு பொய்ன்னு. இப்ப இவர் சொன்னாரு என்ன சுத்தி பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு, நெகட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் படியில தான் ஏறி இத்தனாவது படிக்கு வந்திருப்போம். அவங்க அவங்க வந்து வேணா என்னை விட ஒன்னாறு ரெண்டு படிக்கும் கீழே வேணா இருக்கலாம், இல்லை என்ன கூட என்னோட மேலே கூட அவங்க இருக்கலாம். வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் அதை என்னங்கிறத நான் சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு படி ஏறும்போதும் நமக்கு ஈவன் எனக்குன்னு இல்லை, நீங்களா இருக்கணும், நீங்கள் ஒரு இப்போ ஒரு இதில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவே வரவே இல்லை எதுவுமே, உங்கள் ஃபேமிலியிலே இருக்கட்டும், இப்போ அஞ்சு பேர் இருக்கிறீங்க, அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா அம்மா இன்றைக்கி நமக்கு செஞ்ச சமையல் அஞ்சு பேருக்குமே பிடிக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கும், அது மாதிரி எல்லாருக்குமே. அதில் பிடிக்காதவங்க நம்ம இப்போ நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுப்பாங்க, இதையாமல் செஞ்ச அப்படின்னு தான் நம்ம கேட்போம், பிடிச்சவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் இக்னோர் இட் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான். என்னை பொறுத்தளவில் கூடிய விரைவில் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நெகட்டிவிட்டிலாம் மாறி பாசிட்டிவாக வரும். நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு ஒரு கரேஜோட மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீடியோஸ்லாம் வந்து போடுறீங்க. நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த குட்டி போடுற ஜட்டி எடுத்து நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் போட்டு காமிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு கேலி பொருளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுதா?
கேலி போல யூஸ் பண்ணுறது அது அது வந்து மீம் பேஜில் போட தான் செய்வாங்க. நம்ம மீம்லாம் நிறைய வரதான் செய்வோம். அப்படிலாம் இல்லை, அது வந்து என்டர்டைன்மெண்ட் லைஃப் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து ஜட்டி தலைக்கு போட்டிருக்காருன்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு யூடியூபர் டாப் யூடியூபர் அவர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்காரு. அவர் வந்து 99.9% அந்த யூடியூபர் பேர்லாம் சொல்ல விரும்பல, நாம ஏன் மற்றவங்க பேர் போய் சொல்லிட்டேன். அவர் வீடியோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையில் ஜட்டி போட்டு தான் வீடியோ பண்ணுவார். அவர் கேலி பொருளாக பயன்படுத்தப்படுறேன் அப்படிங்கும்போது தட்ஸ் ஃபைன். ஸோ நீங்கள் டான்ஸ் ஆடுறதையும் வந்து லைக் இந்த வயசில் இப்படி ஆடிட்டுருக்காருன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணி நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம். இவருடைய வயசுக்கு இதெல்லாம் தேவையானலாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்களே சொன்னீங்க ஃபேமிலி சைடு இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்துருக்காங்கலாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணதை பார்க்குறப்பலாம் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் சார்? நீங்கள் சொல்கிற அதே டான்ஸ் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 2 கமெண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ அந்த மீதி 98% நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. ஏன் அந்த 98% நம்ம எடுத்துக்காமல் ஏன் அந்த 2% எடுக்கணும்? இல்லை மீம் பேஜஸ்லாம் போகிறப்போ சார் என்ன நீங்களே சொல்கிறீங்க, அது பேஜே மீமு அப்புறம் என்ன, அவனுக்கு அதுதானே வேலையே பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு அதில் தான் லைக்ஸ் வருது, அதில் தான் எல்லாமே கிடைக்கும். நமக்கு எப்படி டான்ஸ் போட்டால் கிடைக்குதோ மீம்ஸ் போட்டால் தான் அவனுக்கு கிடைக்கும். இல்லை மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை. அது மாதிரி இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னா, நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க, இந்த ஏஜுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு, ஏன் விஜய் அஜித்துக்கெலாம் எவ்வளோ வயசாகிடுச்சு நீங்களே சொல்லுங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க, விஜய் அஜித் ரஜினி பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசாகிடுச்சு? இது என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். இப்போது அவங்களுக்குலாம் எவ்வளோ வயசாகிடுச்சு? அவங்களும் ஒரு அர்லஸ் 50 தாண்டி 60 கிராஸ் பண்ணுற ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஏஜ் தான். அவங்க ஆடும்போது நீங்கள் விசில் தட்டுறீங்க, கை தட்டுறீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, ஏன் அது ஒரு சாதாரண மனுஷன் பண்ணும்போது உங்களால் ஏன் எடுக்க முடியல? இது மாறணும்னு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் பார்த்தது என்னென்னா, நான் ரெடி தான் வரேன் அந்த சாங் நான் பாடியிருந்தேன், அதே ஸ்டெப் தான் நானும் போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, காக்கா ஒழிப்பு வந்துருச்சா, கை கால் சுளுக்கிருச்சான்னு கேட்குறாங்க. ஏன் அதே இது விஜய்கிட்ட கேட்க வேண்டியது தானே, கேட்பாங்களா? இங்கே வந்து ரீசன் என்னென்னா, ஃபேமஸான பர்சன் என்ன பண்ணாலும் அது கரெக்டு, ஃபேமஸ் ஆக முயற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணாலும் அது தப்பு. முக்கியமாக இதை கட் பண்ணாமல் போடுங்க, முக்கியமாக இதை கட் பண்ணாமல் போடுங்க, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அடுத்து உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வீடியோவாக அதில் மென்ஷன் பண்ண முடியல, ஆக்ஷனாக காட்டுறேன். இப்படி கையிலலாம் அடிச்சுலாம் வீடியோ ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களை பார்க்குற ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன வீடியோ மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி. இதெல்லாம் எப்படா அந்த மனுஷன் பேசி வீடியோ போடுறாரு அப்படின்லாம் நான் யோசித்தேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா கையில் இப்படி அடிங்க அப்படின்னாங்கன்னா பண்ணி தான் ஆகணும். இது சிம்பிள் தானே, இது என்ன இருக்குது? இல்லைங்க அது சிம்பிளுங்க. நான் வந்து நீங்கள் ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னால் அது ஈஸி, டக்குன்னு பண்ணலாம். நம்ம அதை வந்து நினைக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த கமெண்ட்லாம் நம்ம வீடியோவில் சொல்லவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றுறீங்க, அதை பண்ணியும் காட்டணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி முடியும்? அதெல்லாம் கரேஜ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கமெண்ட் ஆனாலும் த்ரோ பண்ணுங்க. நான் வந்து இதை அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அதுக்கெல்லாம் நான் பேசல. இப்போ வந்து சேல்ஸ்ல எல்லாம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வேணும். இப்போ வந்து நீங்கள் எந்த கமெண்ட் த்ரோ பண்ணாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணிட்டு தரப்போ அது மாதிரி தான். இல்லை அடுத்த விஷயம் இதுதான். இந்த இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ்னால ஒன்று நமக்கு அதில் காசு வரணும், இல்லை நம்ம ஃபேம் ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் உங்களை அதை பண்ண வச்சுட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எங்களுக்கு வராது. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஏதாச்சும் வரதுன்னா ஸ்பான்சர்ஷிப் அது மாதிரி தான் வரும். நிறைய பேர் என்னோட பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அது மாதிரி. நமக்கு தெரியும், நமக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. என்னோட சாம்பியன்ஸ் நான் எப்பயுமே நான் சொல்கிறேன், நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நான் 4 பேருக்கு சொல்லுவேன், என்ன நம்பி 4 பேர் வாங்குவாங்க. எனக்கு தெரியும் ஃபஸ்ட் நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பேன் நான். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க, எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் அந்த பிராண்டை விற்க மாட்டேன், ஏன்னா நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டுமே தான் அதை என்னுடைய ஃபாலோயர்ஸ் கொடுக்க முடியுன்றீங்க. பட் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்ஸ்லையும் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒன்று சொல்கிறாங்க, இப்போ வந்து காஃபியில் வந்து நீங்கள் உப்பு போட்டு குடிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது நம்மளால் பண்ணிக்கணும். பட் நீங்கள் வந்து ஜெட்டியை தலையில் மாட்டிட்டு பண்ணுறது, வேறு சில அப்யூசிவ் கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு அதை சீரியஸாக பண்ணுறப்போ அதுவும் நீங்கள் ஃபாலோயர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு ப்ராடக்ட் தானே. பட் அந்த கவனமே இதில் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் இந்த மாதிரி காஃபி லூப்பு போட்டு குடிக்கிறதா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கமெண்ட்லாம் வரும். இப்போ வந்து இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே நியூ கிடையாது, எல்லாமே எக்ஸிஸ்டிங் தான். வேறு யாராச்சும் வந்து ப்ரீ ஓன் என்ன சொல்கிறதுனா ஏற்கனவே எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதே தான் நம்ம வருஷனில் பண்ணுறது மாதிரி. நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் எச்சா இருக்குது, அது வந்து மற்றவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க செஞ்சிருக்காமல் போவாங்க, எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்னா நான் ட்ரை பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஃபன் பண்ணுறது அது மாதிரி தான் பேசுகிறேன். இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் அதில் மெயின். இல்லை இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு அப்படி அது ஃபியூச்சரில் சரி பண்ணிக்கணும். நான் வந்து எல்லாமே ஃபியூச்சரில் வந்து எல்லாமே சரி பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும்போது இப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் இப்போது இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னா உங்களால் வந்து சர்வே பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எதனால? இதனால தான் நம்ம தான் ஆல்ரெடி ஒரு நம்மளோட பிரெயின் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சே, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஏன்னா நம்மளே டே டு டே லைஃப்பில் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஃபுல்லாக சோஷியல் மீடியாங்கிற ஒரு இதில்
எல்லாருமே நான் மட்டும்னு இல்லை சோஷியல் மீடியா பண்ணுற யாராலுமே சர்வே பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஒரு 2 or 3 months அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக கேஷுவலாக மாறிடும். ஆனால் கண்டிப்பாக சும்மா சொல்லுவாங்க என்னங்களால் முடியும், நாங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டு, நாங்கள் வந்து எதையும் தாங்கும் இதையும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா போய் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 1.5 மில்லியன் வியூஸ் வருது அப்படின்னா நாளைக்கு என்னோடய மைண்ட் அதே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதில் 1000 வியூஸ் தான் வந்திருக்கு, வியூஸ் வரல அப்படின்னாலே நம்ம என்ன ஆயிடுவோம், டிப்ரெஷன் ஆயிடுவோம். அதனால் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் வசந்த், மீம் பேஜஸ்லேருந்து வந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் எல்லா குவஷ்சன்ஸுமே நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ வந்து ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி யாரா இவங்கெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்க அப்படின்ட்டு கேட்ட எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான பதில்கள் என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் எண்ட் ஆகிருக்குது. ஓகேவா, தெளிவாக சொல்லிட்டாங்க யார் எதுக்குன்னாலும் வந்து நான் மக்களை மகிழ்விக்க போடுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லிட்டாங்க. பட் நாளைக்கு அது இல்லாமல் போனாலும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா உங்களை கலாய்ச்ச நிறைய பேர் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது, இதுவே வந்து திரும்ப ட்ரெண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. டிஸ்கஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you. என்னோட சோஷியல் மீடியா ஜேர்னிக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இன்னைக்கு ஒரு 750th வீடியோ நான் வந்திருக்க முடியாது. அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் தொடர்ந்து உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பண்ணுங்க, அவங்க மனசு வலிக்காத அளவுக்கு பண்ணுங்க, அவ்வளோதான். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்க. டீச்சர்னால் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இன்ஜினியரிங் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து வெறுமனமே படிப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பு தேவைதான் நான் இல்லைன்னு சொல்லலை, வெறுமனமே அது மட்டும் உதவாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு போய் எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அதே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு டீச்சருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் என்னோட மிகப்பெரிய வருத்தம். அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாம்பியன்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சாம்பியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேஜில் இப்படியெல்லாம் இங்கே எல்லாம் கூப்பிட்டு நான் உட்காந்துருக்க மாட்டேன். அப்படிங்கும் போது இந்த வாய்ப்பு அளித்தது யாரும் உங்களால் தான் நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன். இதுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் அடுத்த சேஞ்சுக்கு நீ அடாப்டபிள் ஆகிட்டு தான் இருக்கும். புதுசு புதுசாக நீங்கள் ஸ்கில் நிறைய ஸ்கில் கற்றுக்கிட்டு தான் இருக்க முடியும் இந்த காலத்தில். இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கோங்க. இப்போ வந்து உங்களை யாராச்சும் வந்து திட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க மேலே நீங்கள் கோவப்பட்டு எரிஞ்சு விடாத விட கொஞ்சம் நான் பொறுமையாக உட்காந்து இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமை முக்கியம். ஏன்னா வந்து இப்போ வந்து பைக்கில் ஸ்பீடாக போகிறோம், நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை. அதனால் நம்ம வந்து அவசரப்பட்டோம் அப்படின்னா வந்து நாம தான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் வாய்ப்பு அடைச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சாம்பியன் சார் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓகே.